அட்லி அண்ட் அல்லு அர்ஜுனுடைய படம் டிராப் ஆகிருச்சான். விஜய் 69 படம் கூட டிராப் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் வரவே வராதுன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. பிக்பாஸ்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இப்பதான் கொஞ்சமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. பேங்க் பேலன்ஸ் பத்தி சொல்லிதான் அபர்ணா தாஸை லவ் பண்ணவே வச்சிருக்காரு தீபக். சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். என் நெஞ்சில் குடியிருக்கும் சமீபத்தில் டாடா பட நடிகை அபர்ணா தாஸ் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் நடிகர் தீபக்குடைய மேரேஜ் நடந்துச்சு. ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தங்களோட காதல் கதையை பத்தி சொல்லியிருக்காங்க. அபர்ணா தாஸ் மற்றும் தீபக் இவங்க ரெண்டு பேருமே மலையாளத்துல மனோகரம் அப்படின்னு ஒரு படத்துல ஒன்னா இணைஞ்சு நடிச்சாங்க. அந்த படத்துல நடிகை அபர்ணா தாஸை ரெக்கமெண்ட் பண்ணதே தீபக் தானா. ஃபர்ஸ்ட் தீபக் தான் ப்ரொபோஸ் கூட பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொபோசல்லையே விழுந்துட்டாங்களாம். என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவுதான், நான் கம்மியா தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு ரொம்ப கோவம் வரும், பட வாய்ப்பு வரலனா ரெண்டு பேரும் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு க்யூட்டா ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாமே பண்ணி லவ் பண்ண வைக்கிறவங்க மத்தியில உண்மையை சொல்லி இவர் ப்ரொபோஸ் பண்ண விதத்தை பார்த்து நிறைய பேர் இப்போ பாராட்டிட்டு வராங்க. அட்லி டாலிவுட்லயும் கலக்க போறாரு, அல்லு அர்ஜுன் கூட அடுத்த 1000 கோடியே கொடுக்க போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இப்போ இவங்க படம் டிராப் ஆக போகுதுன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஜவான் பட வெற்றியை தொடர்ந்து பான் இண்டியா டைரக்டரா வலம் வர அட்லி நெக்ஸ்ட் அல்லு அர்ஜுன் கூட படம் பண்ண போறாருன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தகவல் கிடைச்சிருந்துச்சு. இந்த நிலையில இப்ப படத்தோட ஆரம்ப கட்டத்திலேயே இது டிராப் ஆகியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் இது வரைக்கும் வெளியில தெரியல. ஆந்திரால ஏற்பட்ட அரசியல் மாற்றமும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு டாலிவுட் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. தளபதி முழு நேர அரசியல ஈடுபட போறேன்னு சொல்லிட்டு இன்னும் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அரசியல நாட்டம் இருக்கிறவரு இந்நேரம் முழு நேர அரசியல்வாதியா மாறி இருக்கணும்னு ஆளுக்கு ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில இப்போ தளபதி 69 படத்தை டிராப் பண்ற பிளான்ல தான் இருக்காராம். முழு நேர அரசியல்ல ஈடுபடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 68 முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால அவர் இருக்காருன்னு சொல்லப்படுது. போற போக்க பார்த்தா கோட் படத்திலேயே கேமியோ அப்பியரன்ஸ்ல தான் தலைய காட்டிட்டு போவாரு போல அப்படின்னு ஒரு சில பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் ராட்சசன் படத்தை மறக்க முடியுமா? தமிழ்ல இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவிய நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ராம்குமார் விஷ்ணு விஷால் காம்போல வேற லெவல் ஹிட் அடிச்ச படம் அது. இந்த நிலையில இப்போ இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில புது படம் ஒன்று உருவாகிட்டு வருதுன்னு தகவல் கிடைச்சிருந்துச்சு. அது ராட்சசன் படத்தோட பார்ட் 2 தான் அப்படின்னுமே இப்போ சொல்றாங்க. பட் இது தொடர்பா ஒஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இது வரைக்கும் வரல. வெள்ளி விழா நாயகனா வலம் வந்த மோகன் ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறமா மறுபடியும் சினிமாக்குள்ள வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவரோட பெண் ரசிகை செஞ்ச ஒரு செயல் பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு தடவை மலேசியால இருந்து இந்தியா திரும்பி வந்துட்டு இருந்திருக்காரு மோகன். அப்போ இவர் பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 40 வயசு இருக்குமா. மோகன் பார்த்து ஷாக்கான அவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணோட குழந்தை மா இதை காட்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. மோகன் புரியாத மாதிரியே பாக்குறாரு. அப்போ அந்த பெண் தன்னோட தாலி செயினை எடுத்து காட்டுறாங்க. அதுல ஒரு லாக்கெட் போட்டிருக்காங்க, அதை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அந்த லாக்கெட்டுக்குள்ள மோகனோட போட்டோ இருந்திருக்கு. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு மோகன். கல்யாணம் ஆன புதுசுல இந்த லாக்கெட்டை கணவர்கிட்ட காட்டியிருக்காங்க. கணவரும் சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காராம். மோகனுக்கு பெண் ரசிகைகள் அதிகம்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தங்க ஃபேனா இருந்ததை பார்த்து அவரே மிரண்டு போயிருக்காரு. பிக்பாஸ்ல பல இன்னல்களை சந்திச்ச நடிகர் பிரதீப் ஆண்டனி இப்போ சமீபத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. எஸ் அவருக்கு சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போகுது. தனக்கு நிச்சயதார்த்தமானதை இப்போ பிரதீப் ஆண்டனி ஒரு போஸ்டா போட்டு ரசிகர்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. பிக்பாஸ்ல மக்களோட வரவேற்பை இவர் அதிகமாக பெற்றிருந்தாலும் ஒரு சில பிரச்சனை காரணமாக அவர் எலிமினேட் ஆனார். ரெட் கார்டு காட்டே அனுப்பினதுக்கு கமலுக்கு கூட அதிகமான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. பிரதீப் நடிச்சப்ப கூட அவ்வளோ தூரத்துக்கு அவர் ட்ரெண்ட் ஆனதில்லை. ஆனால் பிக்பாஸ்ல வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனார். இப்போ அவருக்கு ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் ஆனதை தொடர்ந்து நிறைய பேர் அவருக்கு விஷ் பண்ணிட்டு வராங்க.
விஜய் சேதுபதி எனக்கு இந்த ஒரு விஷயம் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஆட்டிடியூடா அப்படி கெத்தா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா, ஆனா அந்த ஒரு விஷயம் சுட்டு போட்டாலும் அவருக்கு வராதான். நானும் கம்முன்னு உம்முன்னு இருக்கணும்னு தான் நினைப்பேன், ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு அது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் விஜய் சேதுபதியோட 50வது படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த நிலையில் விஜய்ஸ் கொடுத்த இந்த ஒரு பேட்டி இப்போது வைரல் ஆகிட்டும் வருது. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.